அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சைவ சமயத்தினுடைய ஆச்சாரியர் பெருமக்களை தொகுத்துச் சொல்லும் போது அவர்களுக்குள்ளே சமயாச்சாரியர்கள் சந்தானாச்சாரியர்கள் என்று இருவகையாக பிரித்துச் சொல்லுவார்கள் சமயத்தினுடைய அந்த புள்ளியாக அறியப்படுபவர்கள் நால்வர் பெருமக்கள் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் என்றழைக்கப்படும் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாச்சகர் இவர்கள் நான்கு பேரையும் சமயாச்சாரியர்கள் என்றும் பிற்காலத்திலே பதிமூணாம் நூற்றாண்டு வாக்கிலே மெய்கண்டார் அருண்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான தேசிகர் உமாவதி சிவாச்சாரியார் ஆகிற இந்த நான்கு பேர்களும் முன்னவர்களான சமயாச்சாரியர்கள் சொன்ன திருமுறை பதிகங்களிலிருந்து சித்தாந்த கருத்துக்களை தொகுத்து அவற்றை சாத்திரங்களாக பாடி சென்றிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் அந்த சந்தானம் என்றழைக்கப்படும் வழிவழியாக தொடர்ந்து வரக்கூடிய ஞான பரம்பரை மரபிலே வந்த ஆச்சாரியர்கள் என்ற பொருள்பட சாத்திரங்களுக்கான ஆச்சாரியர்களாக சந்தான அறியப்படுகிறார்கள் இப்படி இருவகையாக பிரிக்கப்படும் சமய சந்தான ஆச்சாரியர்களை போலேயே அதே அளவிலே தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்று இரண்டு நிலையிலும் வைத்து பாடிய அடியார்களும் சிலர் உண்டு உதாரணத்திற்கு தமிழிலே பத்து பத்து பாடல்களின் தொகுப்பாக பாடி இறைவனிடம் பக்தி செலுத்திய அந்த பதிகப் பெருவழி என்றழைக்கப்படும் தமிழ் பதிகம் பாடக்கூடிய மரபை தொடங்கி வைத்த காரைக்கால் அம்மையார் பன்னிரண்டு திருமுறை தொகுப்பிலே பத்தாம் திருமுறையாக அமைந்திருக்கக்கூடிய திருமந்திரம் என்றழைக்கப்படும் நூல் அது இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி புகழ்ந்து பாடினாலும் அதிலும் சித்தாந்த கருத்துக்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம் அதனால் அந்த நூலையும் கூட தோத்திரங்களுக்குள்ளே சாத்திர கருத்துக்களை சொல்லும் நூல் என்று சிறப்பித்தும் சொல்லுவார்கள் அப்படி அறியப்படும் திருமந்திரமாகிற நூலை பாடிய திருமூலத்தேவர் போலே பனிரெண்டாம் திருமுறையாக இருக்கக்கூடிய நாயன்மார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து செக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணம் இவைகள் எல்லாமும் பெரிய அளவிலே வைத்து கொண்டாடப்படும் ஞான நூல்கள் பத்தாம் திருமுறையான திருமந்திரமாகிற நூலும் அதை இயற்றிய திருமூலருடைய சிறப்பையும் தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் திருமூலத்தேவர் இவருடைய இயற்பெயர் என்ன இவருடைய தாய் தந்தையர் யார் இவர் பிறந்த தலம் எது இவர் இந்த சமய கோட்பாடுகளுக்குள்ளாம் வந்தது எவ்வாறு என்பன போன்ற கேள்விகளுக்கு அதிகம் விடை கிடைக்கவில்லை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே கூறக்கூடிய கருத்துக்கள் தான் நமக்கு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரையில் அடிப்படை ஆதாரம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் பற்றிய செய்திகள் அதாவது இவர் பிறந்த தலம் இவருடைய தாய் தந்தையர் இவருடைய குலம் முதலியவற்றை பற்றிய செய்திகள் நமக்கு ஏதோன்றும் கிடைக்கவில்லை திருமூலருடைய புராணத்தை தொடங்கும் போதே அந்த காட்சிகள் திருக்கயிலாயத்திலிருந்து தொடங்குகிறது சரி அவருக்கு இயற்பெயர் என்ன என்று பார்த்தால் அதையும் செக்கிழார் பெருமான் நமக்கு தெரிவிக்கவில்லை அதுவும் அந்த பெயரே நமக்கு அறியவில்லை மூலம் என்ற பெயர் பின்னாளில்தான் வருகிறது அதற்கான காரணம் அவருடைய வரலாற்றில்தான் தெரிகிறது அவருக்கு தாய் தந்தையர் யார் அவர்களிட்ட இயற்பெயர் என்ன என்று கேட்டால் அதை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை அந்த நிலையில் திருக்கைலாயத்திலே சிவபெருமானிடமிருந்தே ஞானோபதேசம் பெற்றவராக அறியப்படுபவராய் சிவபெருமானிடமிருந்து என்று சொன்னால் சிவபெருமான் அம்பிகைக்கு உபதேசம் செய்ய அம்பிகையானவள் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய அந்த நந்தி பரம்பரையிலே நந்திகேஸ்வரரிடமிருந்தே எல்லா பாடங்களையும் கேட்டு உபதேசங்களை பெற்றவராக திருமூலர் அறியப்படுகிறார் இப்படித்தான் அவருடைய புராணம் பெரிய புராணத்திலேயே அவருடைய வரலாறு பேசப்படுகிறது கைலாயத்திலிருந்து தொடங்கக்கூடிய அவருடைய வரலாற்றில் அடுத்த கட்டம் அவர் தென்ன தென்னகத்திற்கு வந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய தெற்கு பகுதிக்கு வந்து சேர்ந்து அங்கே பொதிகை மலையிலே வீச்சிருக்கக்கூடிய பெரும் சிவபக்தரான அகத்திய பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிறார் அகத்தியரை தரிசித்து அவரிடமிருந்து உபதேசங்கள் பெற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவராய் இறைவனுடைய அனுமதி பெற்று நந்திகேஸ்வரருடைய அனுமதி பெற்று திருக்கையிலாயத்திலிருந்து இறங்கி வருகிறார் சேக்கிழார் பெருமான் அந்த புராணத்திலே அடுத்து வரக்கூடிய பல பாடல்களிலும் திருமூலர் வரும் வழியில் எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறை வடிவை தொழுதார் என்பதை அவர் செய்த ஒரு பெரிய பயண குறிப்பு போலே கொடுக்கிறார் திருக்கயிலாயத்திலிருந்து இறங்கி நேரே திருக்கேதாரம் சென்று அணைகிறார் கேதாரீஸ்வரரை வணங்கி அங்கிருந்து இன்னும் தெற்கு நோக்கி எழுந்தருளி கங்கை கரையிலே வாரணாசி திருத்தலத்தை அடைந்து விஸ்வநாத பெருமானை வழிபட்டு கங்கையிலே நீராடி கங்கை நதியையும் கடந்து இன்னும் அநேக தலங்களை தரிசித்து கொண்டு வந்து இன்றைய ஆந்திர தேசத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் காளஹத்தி முதலிய தலங்களையெல்லாம் தரிசித்து தமிழகத்தின் எல்லையை அடைந்து கச்சி ஏகம்பம் தொடக்கமாய் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திரு அண்ணாமலை விருத்தாச்சலம் என்றழைக்கப்படும் முதுகுன்றம் தலத்தை அடைந்து அங்கிருந்து தில்லை நடராஜ பெருமான் ஆடக்கூடிய சிதம்பர கஷேத்திரத்தை வந்தடைகிறார் அதன் வழியே சோழ நாட்டை அடைந்தவர் அங்கே காவேரிக்கரை தலங்களுக்குள்ளே தனிச்சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய தலங்கள் பலவற்றையும் தரிசித்து திரு ஆவடுதுரை என்றழைக்கப்படும் தலத்தை அடைகிறார் அங்கே ஆவடுதுறை அருகிலே சாத்தனூர் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே வசித்து வந்த இடையர் ஒருவர் அவருடைய பசுமாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு காவேரி கரையிலே இருக்கக்கூடிய புல்வெளிக்கு வந்திருக்கிறார் அந்த பசுக்களையெல்லாம் புல்லை மேயட்டும் என்று அவிழ்த்து விட்டவர் அங்கே மரத்தடியிலே அமர்ந்திருந்தபோது கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்று வந்து அவரை தீண்டிவிட பாம்பின் விஷம் தாக்கியதாலே அவர் உயிர் உடம்பை விட்டு பிரிய அவர் அந்த இடத்திலே செத்து விழுந்தார் இப்படி அவர் கிடக்கும் காலத்தில்தான் திருமூலர் அந்த பகுதிகளிலே யாத்திரை செய்து கொண்டு வருகிறார் வந்தவர் அங்கே விழுந்து கிடந்த அந்த இடையனுடைய உடம்பை அவன் வளர்த்த பசுக்களும் கன்றுகளும் வந்து முகர்ந்தும் பார்த்து கொண்டு அவனை சுற்றி சுற்றி வந்து உணர்ச்சிகள் இல்லாத அந்த இடையர் விழுந்திருப்பதை பார்த்து பசுக்களும் கன்றுகளும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த ஒரு அவல காண்கிறார் எல்லா உயிர்களும் இன்புற்றிருத்தல் அன்றி என்று இங்கே ஒரு கருத்து நிலவுவது எந்த ஒரு உயிரும் துன்பப்படுவதை பார்த்து சகியாதிருக்க வேண்டும் என்பதையே வேண்டுதலாக இறைவனிடம் வைப்பார்கள் மற்றொரு உயிர் துன்பப்படும் போது அதை பார்த்து கொண்டு சரி படட்டும் இந்த உயிர் என்று நினைத்துக்கொண்டு செல்லாத அளவிற்கு என் மனதை நீ எப்போதும் அன்பு நிறைந்ததாக வைக்க வேண்டும் என்பதே வேண்டுகோளாக நாம் இறைவனிடம் வைக்குவதெல்லாம் உண்டு அப்படி இங்கே பசுக்கூட்டங்கள் அதுவும் அத்தனை தூரத்திற்கு அமைதியான பிராணிகள் யாரொருவருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பசுக்களும் கன்றுகளும் தான் யான் எந்த இடையரை நம்பி அத்தனை காலமும் வளர்த்து வந்ததோ அவர் உணர்ச்சியற்று ஜடமாய் விழுந்து கிடப்பதை பார்த்து மனம் பொறாது அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் மாட்டினுடைய கண்ணிலிருந்து துளிர்த்த அந்த கண்ணீர் துளிகள் திருமூலருடைய மனதை சென்று அடைந்தது என்ன செய்வது இறந்துபட்டு போய்விட்டார் ஆனால் அவரை மீண்டும் கொண்டு வருவதென்பது எப்படி முடியும் இறந்தவரை நாம் மீட்டு கொண்டு வர முடியுமா முடியும் என்கின்றன சாத்திரங்கள் அதற்கு அஷ்டாங்க யோகம் முதலிய யோக முறைகளிலே பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் அட்டாங்க யோகம் என்பது எட்டு படிநிலைகளிலே வைத்து செய்யப்படும் யோகம் அது நல்ல விளைவாக ஒவ்வொரு படியாக கடந்து கடந்து வரும்போது சொல்லனாத சக்திகளை தங்களுக்குள்ளே அவர்கள் பெற்று வருகிறார்கள் அப்படி பெறப்படும் சக்திகளையும் அஷ்டமா சித்திகள் என்று சொல்லுவார்கள் எட்டு வகையான சித்திகள் அனிமா மகிமா லஹிமா என்று தொடங்கி சித்திகள் எட்டு சித்திகள் சொல்லப்படுகின்றன அவை உடம்பை எந்த நிலையில் இருந்தாலும் அணுவின் அளவிற்கு சுருக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எவ்வளவு சின்னிய உடம்பாக இருந்தாலும் அதை வானத்தை தொடும் அளவிற்கு பருத்து கொள்ளக்கூடிய சக்தி கடலிலே மித மிதப்பதும் தண்ணீரை கடப்பதுமா இப்படி எல்லா நிலையிலும் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மற்றொரு இடத்தில் நடக்கும் காட்சிகளை அகக்கண்ணால் பார்ப்பது எவ்வளவு உயரம் வேண்டுமோ பறந்து உயரச் செல்வது என்று பல்வேறு வகையான சித்துக்களை எல்லாம் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியின் மூலமாக அடைய முடியும் அந்த பயிற்சியிலே சமாதி கூடுதல் என்ற ஒரு பயிற்சியும் உண்டு இறந்துபட்டு போனபோது அந்த உடம்பு எப்படி அசைவில்லாமல் விழுந்து கிடக்குமோ உணர்ச்சிகள் இல்லாமல் விழுந்து கிடக்குமோ அதுபோலே உடம்பையும் அதன் உள்ளே இருக்கும் உயிரையும் பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் உடம்பானது விழுந்து கிடக்க உயிர் தனித்து தான் இயங்கக்கூடிய நிலையிலே மற்றொரு உடம்பிற்குள்ளே செலுத்தக்கூடிய நிலையில் தமிழில் இதெல்லாம் கொஞ்சம் கூடுவிட்டு கூடு பாய்வதென்பார்களே அதுபோன்ற சித்துக்கள் கூட வரப்பெறுமாம் அஷ்டாங்க யோகத்தை சரியான முறையிலே பயிற்சி செய்பவர்களுக்கு ஆனால் இதிலே விபரீதமாக இதையெல்லாம் பரீட்சித்து பாராது உலக உயிர்களின் நன்மைக்காக இவற்றையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவராகத்தான் நாம் திருமூலரை பார்க்கிறோம் இப்படி ஒரு சித்து கைவந்து விட்டாலே எதையும் செய்யலாம் நாம் யாரையும் என்னவும் செய்யலாம் என்ற ஆணவம் ஏற்பட்டுவிட்டால் அதனால் விபரீதங்கள் தான் விளையும் ஆனால் இங்கே திருமூலரோ அப்படி பெற்ற அந்த அட்டமா சித்திகளையெல்லாம் இங்கே பசுக்கூட்டங்கள் கண்கலங்கி நிற்பதை பார்த்து அதிலிருந்து அந்த கூட்டத்தை மாற்றி அவைகள் அன்பு பெறும்படியாக செய்யலாம் அமைதியுறும்படியாக செய்யலாம் என்று ஒரு திட்டம் தீட்டினார் அதன்படிக்கு பெருமானுடைய திருவருள் துணையோடு கூட தான் அந்த இடையனுடைய உடம்பிற்குள்ளே தன்னுடைய உயிரை புகுத்துவதற்கான யோகத்தை மேற்கொண்டார் அதன்படிக்கு பக்கத்திலேயே அவரும் படுத்து கிடக்க அவர் உடம்பிலிருந்து உயிர் பிரியும்படியாக யோகம் செய்து பிரிந்த அந்த உயிர் அருகிலிருக்கும் இடையனுடைய உயிருக்குள்ளே சென்று அவருடைய உடம்புக்குள்ளே சென்று இந்த உயிர் பொருந்திவிட அந்த இடையருடைய உடம்பில் திருமூலருடைய கூடி இருக்கிறது என்ற நிலைக்கு ஆக அந்த இடையன் தூக்கம் கலைந்து எழுபவனைப் போலே இறந்துவிட்டு போனவன் மீண்டும் உயிர் பெற்று வந்தான் தங்களுடைய எஜமானன் தங்களை அத்தனை தூரம் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்தவன் மீண்டும் கண்விழித்து விழித்து வந்ததை பார்த்த பசுக்கூட்டங்கள் மனமகிழ்ச்சி அடைந்தன துள்ளி குதித்து விளையாடின இதனால் திருமூலரும் மகிழ்ந்தார் மற்றைய உயிர்கள் ஆனந்தப்படும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவதும் அவைகள் துன்பப்பட்டால் நாமும் துன்பப்பட்டு அதை களைவதற்கு என்ன வழி என்று பார்ப்பதும் தான் மனித பண்பாடு என்பதை வலியுறுத்துகிறார் இப்படி அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த அந்த இடையனுடைய நிலையில் தன் உடம்பை ஒரு புதரிலே தனியே ஒழித்து வைத்துவிட்டு மரப்பொந்திலே வைத்துவிட்டு அந்த பசுக்களையெல்லாம் ஓட்டி கொண்டு அவருடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் மகிழ்ச்சியோடு அந்த பசுக்கள் எல்லாம் ஊருக்குள் நுழைந்து வளமாக வர அந்த மூலன் என்றழைக்கப்படும் இடையரினுடைய மனைவி அவள் நேரே வந்து இவ்வளவு நேரம் தாமதமாகிவிட்டதே ஏன் இத்தனை நேரம் என்று தன் கணவனிடம் தான் கேட்கக்கூடிய நிலையில் அந்யோன்யமாக கேட்டுக்கொண்டு வந்தாளாம் பார்த்த திருமூலர் அந்த மூலனுடைய உடம்பில் இருந்த உயிர் இவருடையது அவர் அந்த பெண்ணிடமிருந்து விலகிச் சென்று உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியன அவள் மாற்றானுடைய மனைவி இவர் உடம்புதான் இடையருடைய உடம்பே தவிர உள்ளே இருக்கும் உயிர் திருமூலருடையது அதனால் அந்த ஊரிலிருந்து ஒரு மடத்திலே சென்று தங்கிவிட்டார் ஊரார்களை எல்லாம் அழைத்து அந்த பெண்ணும் இதற்கு நீங்களே ஒரு நியாய தீர்ப்பு வழங்க வேண்டும் திருமணம் செய்து கொண்டு வந்த கணவன் இப்போது திடீரென்று உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று கூறியதோடு அல்லாமல் வீட்டிற்குள்ளே நுழையாமல் மடத்தில் சென்று தங்குகிறார் இவரை எப்படி நான் இதை தீர்த்து கொள்ளுவது இந்த பிணக்கை எப்படி தீர்ப்பது ஊரார்கள் பெரியவர்கள் நீங்கள்தான் வந்து இதற்கு பேசி தீர்வு சொல்ல வேண்டும் என்று கேட்க அவர்களிடமும் இவர் இதே துவனியிலே சொல்லி அனுப்பிவிட்டார் அவர்களும் அம்மா இதற்கு மேல் என்ன செய்வது அவர் உன்னை இனி விரும்பவில்லை உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று பிரகடனம் செய்த பிறகு எப்படி நாம் வலிய சென்று அவரோடு சேர்த்து வைப்பது என்று கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் திருமூலர் அந்த சாத்தனூர் என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு திருவாவடுதுறை தலத்தை அடைந்தார் அங்கே ஒரு அரசமர தடியிலே வீற்றிருந்து பலகாலம் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் எங்கு தேடியும் அவருடைய உடல் கிடைக்காத நிலையிலே இடையனுடைய உடம்பிலேயே அவர் உயிர் இருக்கும்படியாய் ஆகிவிட்டது அந்த நிலையில் அமர்ந்தவர் சைவாகமங்களின் செழும் பொருளாய் விளங்கக்கூடிய கருத்துக்களை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு தலைப்புகளின் கீழே வழங்கப்படும் எல்லா கருத்துக்களையும் ஆண்டிற்கு ஒரு பாடல் விகிதம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்களாக பாடிக்கொடுத்தார் என்று அறியப்படுகிறது அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு அந்த பாடல்களின் தொகுப்பு தான் திருமந்திரம் என்று அழைக்கப்படும் பத்தாம் திருமுறை இறைவன் வடமொழியிலே அருளி செய்த ஆகம கருத்துக்களை எல்லாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு பயன்பெறும் விதமாக தமிழ் பாடுவதாய் கூறி அவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று கூறி தொடங்கி தமிழிலே சைவாகம கருத்துக்களை தெளிவுபடுத்தி சொல்லி இதன் மூலமாக ஆகமங்களினுடைய ஞானபாத கருத்துக்களை எல்லோரும் ஓதி உணர்ந்து இறைவனுடைய திருவடிகளிலே சென்று அடையும்படியான வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார் நாயன்மார்களுக்குள்ளே ஒருவராய் கொண்டாடப்படும் எம்பிரான் திருமூலத்தேவ நாயனார் அவர் இயற்பெயர் கூட என்ன என்று அறியாத நிலையில் எல்லாம் சிவமாய் கலந்திருந்த நிலையில் ஒரு பசுக்கூட்டத்தின் துயர் தீர்க்க அவருக்காக வேண்டி அந்த பசுக்களுக்காக வேண்டி தன் உயிரை ஒருவருடைய உடம்பிலே பொருத்தி வைத்து அந்த நிலையிலிருந்தபடியே தவத்தில் ஈடுபட்டு மூவாயிரம் பாடல்களாக ஞான நிதியாக நமக்கு திருமந்திரத்தை தந்தருளியுள்ளார் அவருடைய சிறப்புகளை சிந்தித்தபடியே இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கிறேன் நாளை மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்